இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை உபாகமும் 20:1. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ராமன் சொல்லுவோமே, இன்னைக்கு கர்த்தர் ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒன்னு, பயப்படாதிருங்கள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இனி நான் பயப்பட மாட்டேன், சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். இப்ப வசனத்தை படிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், இங்க கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு விரோதமாக எதிராக உன் பிரச்சனையை பார்த்து பயப்படாத, எதிர்த்து நில். ஒராமேன் சொல்லுவோமே. ஆனா கர்த்தர் உன் உறவுகளுக்கு எதிர்த்து அல்ல, உன் சத்துருக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராமன் சொல்லுவோமே, ராமன் சொல்லுவோமே. நம்ம எங்க எதிர்த்து நிற்கிறோம்? உன் உறவுகளை எதிர்த்து நிற்கிறோம், உன் நண்பனை எதிர்த்து நிற்கிற, உன் பெற்றோரை எதிர்த்து நிற்கிற, உன் நேசத்தை எதிர்த்து நிற்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் விட்டுட்டு வா, உனக்கு விரோதமா வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை எதை நோக்கி பார். ராமன் சொல்லுவோமே, ராமன் சொல்லுவோமே. சொல்லுங்களேன் சத்தமா, நம்ம யார் மேல சண்டை போடுறோம், யார் மேல கோபத்தை வச்சிருக்கோம்? நம்மளை நேசித்தவர்கள், நம்மளை விரும்பினவர்கள், நம்மளோடு கூட இருந்தவர்கள், நம்ம என்ன பண்றோம், அவர்களை பார்த்து எதிர்த்து நிற்கிறோம். ஆனா கர்த்தர் இங்க சொல்றார், உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்படு போகையில். ராமன் சொல்லுமே, சத்துருக்கு பார்த்து ஒதுங்கி போகணுமா, எதிர்த்து நிற்கணுமா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் எதிர்த்து நிற்கணுமா, ஒதுங்கி போகணுமா? சொல்லுங்களேன், இப்போ கம்மனாயிட்டீங்களே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எதிர்த்து நிற்கணும், சண்டை போடு சண்டை போடுன்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் எதிர்த்து நிற்கணுமா இல்லையா? சத்துருவுக்கு எதிர்த்து நின்றார், அவர் யுத்தம் பண்ணார். அவர் யுத்தம் மரணத்திற்கு உண்டான யுத்தம். ராமன் சொல்லுவோமே, சத்துரு வந்து அவன் மரணம் வைக்கக்கூடாது நின்று போராடி ஆரம்பித்தான். ரிவர்ஸில் நடந்தது. ஒருத்தரை சாவடிக்கிறது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் அவரை சாவடிக்க கூடாது. அவன் சத்தியத்தில் என்ன பண்ணக்கூடாது, அவர் நிலைச்சிருக்க கூடாதுன்னு அவர் வராரு. அதை நீ தடுப்பதற்கு போராடினார் கர்த்தர். ராமன் சொல்லுவோமே, ராமன் சொல்லுவோமே. அநேக அவிசுவாச வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து தொட்டு கொண்டே இந்த சத்துரு நேரில் வந்து பேசுனான். கடைசி சீசர் மூலமாக வந்து பேசுறான், ஆண்டவரே உங்களை நடக்க விட மாட்டேன்னு சொல்லி யாரை சொன்னார், பேதுரு சொன்னார். கர்த்தர் சொன்னார், பார்த்துட்டு அப்பால போ, பேதுருன்னு சொல்லலை, அப்பாலே போ சாத்தானே. ராமேன் சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுங்களேன். ஆமாம், என் அன்பு தேவ பிள்ளைய, உன் உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது, உன் உறவுகளை விட்டு கொடுக்க கூடாது, உன் அன்பை விட்டு கொடுக்க கூடாது, உன் சொத்துக்களை விட்டு கொடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது வன்முறையில் ஈடுபட்டாரா? ஈடுபட்டார். எங்க ஈடுபட்டார்? அவர் அடிக்கும் போதெல்லாம் கம்முன்னு. ஆனா பிதாவின் வாசஸ்தலத்துக்குள்ள ஒரு அசுத்தம் நடக்குது, ஒரு வியாபாரம் நடக்குது, பரிசுத்த குலைச்சல் நடக்கும் போது அவர் கோபப்பட்டு இருக்கிறவங்களை அடிக்க ஆரம்பிச்சார். தன் வாரினால போட்டு என்ன பண்ணாரு, இடுப்புல கட்டின கயிறு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சார். ஏன்? இது பரிசுத்தத்தை என்ன பண்ண முடியாது, மாத்தக்கூடாது. நமக்கு உண்டானதை நம்ம தான் செய்யணும். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமே. நமக்கு உண்டான காரியங்களை நம்ம தான் செய்யணும். நமக்கு உண்டானவைகள் யாவையும் நம்ம தான் செய்யணும். ஆனா ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டுக்கு விரோதமாய் நம்ம சொத்துக்களையோ வழக்கு ஏதோ ஒன்று காரியம் இருக்குன்னா போய் நின்று சண்டை போட்டு வாயில சண்டை போடுறதுனால என்ன பண்ணும், வாயினால் பாவங்கள் பிறப்பிக்கும். ராமன் சொல்லுங்களேன், நீதியின் மூலமாக வழக்குகள் மூலமாக அதை நீ மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவேன். உங்க பிரச்சனை வரும்போது சில பேர் பணம் கத்தர் பார்த்து பாருங்க, கத்தர் பார்த்து பாருங்க, உட்கார்ந்த காட்டிலும் அதை போராட ஆரம்பிக்கணும்.
அதற்கு முன்பாக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். புதிய ஏற்பாடு காலத்தில், பழைய ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடுக்கு என்ன விசேஷம்னா, பழைய ஏற்பாடு ஸ்ட்ரைட்டாக ஃபைட் போடுவாங்க, ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் ஜபத்தோடு கூட சேர்ந்த யுத்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீ ஜபம் இல்லாமல் யுத்தம் பண்ணினா அந்த யுத்தம் உனக்கு தோல்வி அடையும். ஜபத்தோடு நீ யுத்தம் பண்ணினா கர்த்தர் உன் கூட இருப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமே அன்பு தேவ பிள்ளை, இன்று சத்துருக்கு விரோதமாய் இதுவரையும் நீ பயந்து ஓடின உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், வருகிற புதிய ஆண்டு, வருகிற புதிய மாதம், வருகிற மாதம் முழுவதும் நீ எப்படி இருக்க போற, சத்துருக்கு எதிர்த்து நிற்க போற. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து சத்ருவை கண்டால் எதிர்த்து நில் என்று கர்த்தர் சொல்றார். ஆனா நம்ம என்ன பண்றோம், என் நாமத்தில் எதை கேட்டால் தருவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். சண்டைக்கு போறதுக்கு என்ன பண்றாரு, நம்ம கிட்ட யுத்தத்துக்கு பட்டயத்தை கையில கொடுத்துட்டாரு. சத்ரு எதிர்க்க நின்ட்டான், கத்தி எடுத்து கிட்ட போய் போய் நின்றுட்டு, ஆண்டவரே நீ வந்து குத்துங்க ஆண்டவரே. இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க, இப்ப போருக்கு போயிட்டோம், ஷாம பார்த்து என்ன பண்றேன், இந்தாடா ரிவால்வர் போய் எதிரியை போய் சுற்றி சுட்டுடுவான்னு மிலிட்ரியில் அவர் பதிவு கொடுத்து அனுப்புகிறாங்க. பாகிஸ்தான் எல்லைக்கு போயிட்டார் அவர், எதிர் நாட்டுக்காரன் துப்பாக்கி சுட போகிறான். இவனும் சுடுறதுக்கு எடுத்துக்க வச்சேன், பாஸ்டர் பயமாக இருக்குது, பாஸ்டர் நீங்கள் வந்து சுடுங்க பாஸ்டர்னு. அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், நான் வரத்துக்குள்ள அவன் வெயிட் பண்ணுவானா இல்லை சுட்டு போயிடுவானா? அவன் கையில் வச்சிருக்கிறது எதற்கு, நம்ம பயன்படுத்துறதில்ல. சத்துருவை அழிப்பதற்கு நம்ம தான் புறப்படணும். ராமேன் சொல்லுமே, ஆனா கத்தர் உனக்கு கூட துணையா இருப்பார். நீ வெறுமையாய் போய் நின்றா சிம்சோன போன என்ன பண்ணுவோம், நம்ம தோற்று போவோம். கத்தர் தேவ ஆவியானோடு இருந்தார்னா போரிடலாம், ஜெயிப்பு வராமே சொல்லுமே. இங்க கத்தர் வருகிற மாதத்துக்கு நான் என்ன பண்ண போறீங்க, நான் யுத்தம் பண்ண போறேன், நான் யுத்தம் பண்ண போறேன். கத்தர் யுத்தம் பண்ணார். இயேசு கிறிஸ்து தன் உரிமையை விட்டு கொடுக்காத தேவனா இருக்க ராமன் சொல்லுமே. என்ன என்ன வேணா அடிச்சுக்கோ, என்ன ஆணில அடி, என்ன வேணா பண்ணு. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, இந்த சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல சண்டை வரும், ஸ்கூல்ல இருக்கும், அசிங்கமா பேசிப்பாங்க, அடிச்சுப்பாங்க, ரெண்டு பேரும் அசிங்கமா பேசிப்பா அடிச்சுப்பாங்க. கேட்டா எங்க என்ன வேணா என்ன திட்டு, ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் திட்டக்கூடாது, அதுதான் உரிமை. ராமன் சொல்லுமே, நான் பாவிதான், என் குடும்பம் பாவி கிடையாது. ராமன் சொல்லுமே, நான் கெட்டவன் தான், என் தாயின் தகப்பனும் கெட்டவன் அல்ல. அதே போல தான் உன் உரிமையை இந்த நாள் விட்டு கொடுக்கக்கூடாது. உன் பிஸ்னஸ் இறங்கிட்டோம், பிஸ்னஸ் பண்ண இறங்கியாச்சு, காம்படிஷன்காரன் வந்துட்டு ஐயா இந்த இடத்துல என்ன கொடுனா, இது பிஸ்னஸ், இது வியாபாரம், வியாபாரத்தில் என்ன பண்ண முடியாது, நீ இன்னும் போராடி ஜெயித்து உன் குடும்பத்திற்காக நீ உழைக்க ஆரம்பிக்கணும். மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து போவதில்லை. ரெண்டு பேர் பார்ட்னர் இருப்பாங்க, ஒரு பாட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள நீ நிமிடியே பார்த்துக்க போ, அது இல்லை. ராமன் சொல்லுமே, நீ தோற்று போவது யாருக்கு அசிங்கம், நம்மளை படைத்த தேவனுக்கு. கரங்களை தட்டி கத்திர மை செலுத்துமா, நீ ஜபத்தில் இருக்கணும், உன் உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. கத்தர் அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமே அன்பு தேவ பிள்ளையே, கத்தர் இந்த ஒரு முதல் வார்த்தையை படிங்க திருப்பியும், நீ உன் சத்துருக்கு எதிராக யுத்தம் புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் அமேன் ரதங்களையும் அமேன் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால். ஒரு ஆமேன் சொல்லுமே, யுத்தம் பண்ண போ. ஆனா அங்க மூணு விதமான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஒண்ணு குதிரை, ஒண்ணு ரதங்கள், இன்னும் பெரிய கூட்டமாயிருக்கிற ஜாதிகள் மக்கள். முதல் என்ன பண்ணுவோம், குதிரை எடுப்போம். ஏன் குதிரை எடுத்துன்னு போய் கர்த்தர் காட்டுறார், குதிரைகளை எதற்கு ஒப்பிட்டார்? இப்போ சொல்லுங்களே, கை வைத்தி நான் சொல்கிறது சொல்லுங்க, எனக்கு சத்ருவாக இருக்கிறவன் குதிரை. நான் பாஸ்டர் ஒரு பன்னி சொன்னாலும் தைரியமாக சொல்லுவேன், ஒரு நாய் சொன்னாலும் தைரியமாக சொல்லுவேன், அழகாக இருக்க குதிரையை சொல்கிறீங்களே பாஸ்டர். குதிரைக்கு கத்தர் ஒப்பிட்டிருக்காரன் ஒரு குணாதிசயங்கள் உண்டு. குதிரை இருக்கிற அனிமல், அதாவது கால்நடை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நடக்கிற விலங்கில் இருக்கிற எல்லா விலங்கோட இந்த குதிரைக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டுன்னா, எல்லா விலங்கோட கண்ணு பெருசு. எத்தனை பேருக்கு தெரியும் அது, எல்லா விலங்கோட யானை பெருசாக இருந்தாலும் யானைக்கு கண்ணு சின்னதான். நடக்கிற விலங்கில் இருக்கிற விலங்கு, மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும், இருக்கிற எல்லா விலங்கோட கண்ணு பெருசு. இதுக்கு பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர்,
படத்தை நம்ம லைவ்ல பாதி பேர் பார்த்துருப்பீங்க, பீச்சுக்கு போன பார்த்துருக்கலாம் சரிங்களா. அந்த கண் நம்ம பின்னாடி இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது, நம்ம என்ன பண்ணுவோம் திரும்பி தான் பார்ப்போம். ஆனால் குதிரையால் நின்ற இடத்துல பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. என்ன பாஸ்டர் இந்த கண்ணுக்கும் நம்ம சத்துருக்கும் என்ன சம்பந்தம்? நீ எங்கே போகிற, உன் பிள்ளை எங்கே போகிற, உன் மனைவி எங்கே போகிறாங்க, நீ என்ன சாப்பிட்றன்னு உனக்கு தெரியாது, ஆனால் உன் சத்துருக்கு தெரியும். உண்மை தானே? அது சத்துரு உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறதா இருக்கலாம், உன் எதிர் வீடாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் கண் முழுவதும் உன்னை நோக்கி கொண்டே இருக்கும், உன் விழுவதை பார்த்து கொண்டே இருக்கும். ராமன் சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க எந்த அடிப்படலாம், என்ன அடிப்படக்கூடாது, கல்லடியா கண்ணடியா? ஆமென். ஒரு அலையிலே சொல்லுமே, இந்த கண் டிஸ்டின்னு சொல்லுவாங்க. பொறாம பாஸ்டர் வாங்கிட்டு வந்தேன், சைக்கிள் வாங்கிட்டு வந்தேன் பிள்ளைக்கு, அந்த பொம்பளை பார்த்தா அவ்வளோதான், அடுத்த நாளே சைக்கிள் உடஞ்சிச்சு என் பிள்ளை விழுந்துச்சு. உன் பிள்ளை ஓட்டுனதை நீ சொல்ல மாட்ட, உன் பிள்ளை வேண்டு பைக்கில் விட்டுன்னு சொல்ல மாட்ட, ஆனால் பக்கத்தில் எட்டி பார்த்ததுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆமாம் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு சத்ருவானவன் உன்னை வலை விரித்து தேடிக்கொண்டிருக்காங்க. நீ எப்போ விழுவேன், இவன் எங்கே அசிங்கப்படுவான்? 365 degrees சொல்லுவாங்க அந்த கண்ணு, எந்த கண்ணு? அதனால்தான் குதிரைக்கு கடிவாளத்தை போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா மற்ற அந்த கண்ணு எப்படியாவது இருக்கும், அதனால் சிறு கண்ணு போட்டால் கூட, ஒரு சின்னது போட்டால் கூட, அதே மாதிரி எவ்வளோ லாங்கில் இருக்கிறது கூட அந்த கண்ணு பார்க்கும். சரி ஓகே, அடுத்தது கண்ணுக்கு ஒரு சத்துருக்கு ஒரு டெசின் இது ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன். அடுத்தது எல்லா மிருகத்தை காட்டிலும் குதிரைக்கு தொடும் உணர்ச்சி ஜாஸ்தி. அப்படின்னா தொடு உணர்ச்சி ஜாஸ்தி. மாட்டு மேலே எரும மாட்டில் மழை பெஞ்சாலும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆனால் குதிரை மேலே ஒரு காக்காவும் ஒரு கொசு கூட உட்கார விடாது. யார் என்ன பண்ணாலும் எங்கே தொட்டாலும் தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம நம்மளுக்கு என்ன பண்ண நம்மளுக்கு தெரியாது, ஆனால் சத்ரு எப்படி இருந்தாலும் எப்படி இருப்பான், உஷாராக இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட கவனிக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுமே. அது நம்ம சத்ருவாய் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம், அவங்க சின்ன சின்ன விஷயம் கூட உன்னை கவனிக்கிறவர்களா இருப்பார்கள். அடுத்தது குதிரைக்கு ஒரு ஸ்பெஷல், நாய்க்கு அப்புறமேல்ட்டு மோப்ப சக்தி ஜாஸ்தி. அதுக்கு நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை வர்றதே தெரியாது, சில பேர் அப்படி மோந்து பார்த்து மோப்ப முடிச்சா கண்டுபிடிச்சிடுறாங்க. வீட்டில் ஏதாவது ஒரு அவங்க வீட்டில் நடந்தா போதும், ஏ என்ன ஏதோ நடக்குது அவங்க வீட்டில், ஏன் அவங்க வீட்டில் என்ன ஆக்சிடென்ட் ஆமே, ஏன் அவங்க வீட்டில் சண்டையாமே, ஏன் அவங்க வீட்டில் ஏதோ நடக்குதாமே, கணவன் நம்ம சண்டை போடுறாங்களாமே, அப்படியே மோப்ப முடிச்சு இருக்கிற மேட்டர்லாம் 2 நிமிஷம் கூட ஆகாது, அவங்க வீட்டில் இருக்க மேட்டர் அவங்களுக்கே தெரியாது, இவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் பேசி கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட சத்துருக்கள் ஒராமேன் சொல்லுவேமே, ஒராமேன் சொல்லுவேமே. கண்ணு சொல்லியாச்சு, மூக்கு சொல்லியாச்சு, தொடு உணர்ச்சி சொல்லியாச்சு, அடுத்தது காது. இது காது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு சின்ன ஒரு குண்டு ஊசி போட்டால் கூட அந்த சவுண்டை உணரக்கூடிய திறமை இந்த குதிரைக்கு உண்டு. கரங்களை தட்டி கத்திரி மை செலுத்துவோமே. உன் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும், உனக்கு கேட்குதோ இல்லையோ அவங்களுக்கு கேட்கும். இப்படிப்பட்ட சத்ருக்கள் இப்போ சொல்லுங்கள், இப்போ சத்ரு தானே, சத்ரு குதிரை தானே, ஒன்று ஒன்று அதுக்கு மேலே ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். குதிரை முன்னாடி இருக்கணும் உதைக்கும், பின்னாடி இருக்கணும் உதைக்கும், ஆனால் மாடால் முன்னாடி இருக்கணும் உதைக்க முடியாது, பின்னாடி வேணால் எட்டி உடைக்கு, முன்னாடி இருக்கணும் எட்டி உடைக்கு. குதிரைக்கு ஸ்பெஷல் என்னென்னா, முன்னாடி இருக்கணும் உதைக்கும். ஆமாம் ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையில சொல்லுமே. நீ நல்லவன் சொல்லி எங்கே போனாலும் உன்னை உதைக்கிறது தான் அவன் கரமாக இருக்கும். அடுத்தது நீ தூங்கினாலும் தூங்குவே, ஆனால் குதிரை தூங்காது, நின்ன மாதிரி இருக்கும் ஆனால் தூங்கும். நின்றுக்கிட்டே தூங்குற ஒரே விலங்கு எதுனா குதிரை. ஒரு ஆமேன் சொல்லுமே. அதனால தான் அந்த காலத்தில் போர் வீரர்கள் அதிகமாய் பயன்படுத்தினது குதிரையை. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. போர் வீரர்கள் டயர்டானாலும் சரி 24 மணி நேரமும் அது குதிரை விழித்து கொண்டே இருக்கும், அதுவும் தூங்கும். எப்படி தூங்கும், நின்று கொண்டே தூங்கும். ராமேன் சொல்லுமே. நம்ம கூட சோர்ந்து போயிடுவோம், ஏ போகிறா இவங்கள என்னத்தை பேசுறதுன்னு, ஆனால் உனக்கு விரோதமாக எழும்பின சத்ரு என்ன பண்ண மாட்டான், சொல்லுங்களேன் தூங்க மாட்டான். இப்போ சொல்லுங்களேன், பக்கத்தில் கைப்பிடிச்சு, உன் சத்ரு குதிரை போல அவனை மேற்கொள்ள,
கர்த்தர் கிருபை தரப்போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தர் மேல் சொல்லுங்க. இப்ப குதிரைக்கு வந்தாச்சு, அடுத்தது ரதம்னா என்ன? தேர். கரெக்டா இல்ல? ரதங்கள் என்றால் போருக்கு பயன்படுத்துகிற வாகனம். ஒரு ஆமென் சொல்லுமே. போருக்கு யார் பயன்படுத்துவானா? ராஜா பயன்படுத்துற வாகனத்துக்கு பேர் என்ன? ரதம். அந்த ரதத்தை ஏன் கர்த்தர் இந்த இடத்துல ஒப்பிடுறாருன்னா, ரதம் என்பது எப்படி இருக்கும்னா, பின்னாடி உட்கார சேர் இருக்காது, முன்னாடி குதிரையை கட்டி வச்சுருப்பாங்க, பெரிய வீல் இருக்கும், அந்த வீல்லையும் முன்னாடி என்ன இருக்கும், வெப்பன்ஸ் இருக்கும். முன்னாடி உட்காந்து ஓட்டுறவர் இல்லை ஓட்டாமல் இருப்பார், ஆனால் அந்த முன்னாடி இருக்கிற ஒரு பலகையோ ஒரு இரும்பு என்ன இருக்கும், தன் நெஞ்சு வரையும் காத்து கொண்டிருக்கும். எப்படிப்பட்ட ஆயுதம் வந்தாலும் அந்த ரதத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அவங்க பண்ணுறது நம்மளுக்கு பலிக்கும், ஆனால் நம்ம நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, எந்த பிரச்சனையும் சரி, அவங்கள ஒன்றும் செய்யாது. அவங்க பலனாக இருப்பாங்க. அந்த ரதத்துக்குள்ளே வேறு என்ன இருக்கும், வில்லு, அம்பு, வெப்பன்ஸு, கேடயம், எல்லாம் பாதுகாப்புலேருந்து எல்லாமே இருக்கும் அவங்க குடும்பத்தில். நம்ம மோசமாக இருப்போம், ஆனால் அவங்க வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. ராமன் சொல்லுமே. இது ரதம். அடுத்தது பெரிய கூட்டமாகிய ஆமென். ஒரு அலையிலேயே சொல்லுமே, பெரிய கூட்டம். ஐயோ அவங்களுக்கு பதவி இருக்கு, ஐயோ அவங்க சொந்தம் பெரிய சொந்தம். வேற என்ன சொல்லுவாங்க, ஐயா அவங்களுக்கு அரசியல்வாதிலாம் தெரியும், அவங்க கிட்ட பணம் இருக்கு. ஆமீன். அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமா எழும்புற ஆயிரம் சத்துரு எப்படிப்பட்டவனா, குதிரை போல் உன்னை வகை விதிக்கிறவனா இருக்கலாம், ரதத்தை போல அவனை பாதுகாப்பு போல இருக்கலாம், இல்ல அவனை சுத்தி பெரிய ஜாதிகள், பெரிய பாதுகாப்பு, பெரிய பதவி, பெரிய படிப்பு, அநேக சூழ்ந்திருக்கலாம், ஆனா அவர்களை படைத்த தேவன் உன்னோடு இருக்கிற கரங்களை தட்டி கர்த்தருமே செலுத்துவே. உன்னோடு இருக்கிறவரை நீ ருசி பார்த்தா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் நம்ம என்ன பண்ணாது மேற்கொள்ள. அது வருகிற ஆண்டு உங்க வாழ்க்கை சத்துருக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமையா கர்த்தர் பயன்படுத்த போறோம். ராமன் சொல்லுமே, உன் வேலை மீண்டும் கிடைக்கும். கட்டப்படாத வீடுகள் கட்டப்படும், இடிக்கப்பட்ட வீடுகள் கட்டப்படும், இழந்து போன வாழ்க்கை மீண்டும் கிடைக்கும், இழந்து போன சமாதானம் மீண்டும் கிடைக்கும். ராமன் சொல்லுமே. கரங்களை தட்டி கர்த்தருமே செலுத்துமே. அவர் சொல்றாரு, சத்துருக்கு நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இங்க வசனத்தை பாருங்க, சத்துருக்கு பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அது சொல்லாம நீ பயப்படாத, எகிப்தில் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாக கர்த்தர் அப்படின்னு அவர் சில அடையாளத்தை மூலமாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார், தன்னை வெளிப்படுத்துறார். 400 வருஷமா அடிமையா இருந்த இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு வந்து வழி நடத்தின தேவன் அநேக அற்புதங்கள் வழியில செய்தார். அந்த நினைவு கொள்ளும்படியாய் வாழ்க்கையில ஒரு வாட்டி உனக்கு பயம் வந்துடுச்சுன்னா அடுத்த காரியம் எதிர்த்து நிற்க முடியாது. இதுதான் உண்மை. ஆனா கர்த்தர் இந்த நாள் அந்த பயத்தை உடைக்கிறவரா இருக்க. கரங்களை தெரிய கர்த்தர் செலுத்துமே. ஒரு ஆமென் சொல்லுமே. உன் வாழ்க்கையில எது எதுக்கு நீ பயப்பட்டையோ, ஐயோ வேலை போயிடும் பயந்துருக்கலாம், ஐயோ என் வாழ்க்கை போயிடும், ஐயோ என் குடும்பம் போயிடும், ஐயோ இதை செஞ்ச எப்படி ஆகுமே, பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை தெரிய கர்த்தர் செலுத்துமா. எந்த சூழ்நிலையும் கர்த்தர் உன கைவிடாத தேவனா இருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுவேன், ஒரு ஆமென் சொல்லுவேன். எக்ஸாம்பிள், நான் எப்படி சொல்ல போறேன்னா, என்னை ஆக்சிடென்ட்லேருந்து பாதுகாத்த தேவன் வருகிற ஆண்டு என்னை பாதுகாக்க போறார். ஒரு ஆமென். நான் எனக்கு சொன்னேன், உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, என்னென்ன அற்புதத்தை நீங்கள் நினைச்சு வந்தீங்களோ, நினைவு கொண்டீங்களோ, அந்த அற்புதத்தை அடையாளமாய் சொல்லி வருகிற ஆண்டு என்னை கர்த்தர் பாதுகாப்பார், வருகிற ஆண்டு இதை காட்டிலும் பெரிய காரியம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம பைபிளில் இருக்கிற குருடனையும் செவிடனையும் முடவனையும் குணமாக்கினதெல்லாம் ஓரம் வச்சுருங்க, அதான் நம்ம கண்ணில் பார்க்கல, வெறும் உணர்வு தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் கத்த செய்திருப்பார். அநேகருக்கு உடை கிடையாதுங்க, அநேகருக்கு சாப்பாடு கிடையாதுங்க, அநேகருக்கு வீடு கிடையாதுங்க, அநேகருக்கு வேலை கிடையாது. ராமன் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையிலையும் கத்தர் நல்ல தாய் தகப்பனை கொடுத்துருக்கலாம். ஐயோ நீங்கள் சொல்லலாம், எனக்கு தாய் தகப்பனை சரியில்லை, பரவாயில்லை, நல்ல மனைவியை கொடுத்துருக்கலாம், என் மனைவி செல்லணும் பரவாயில்ல, நல்ல தேசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார். ராமன் சொல்லுமே, நல்ல கால்களை கொடுத்துருக்கிறார், நல்ல கரங்களை கொடுத்துருக்கிறார், நல்ல கண்களை கொடுத்துருக்கிறார், பேசும் திறமையை கொடுத்துருக்கிறார், பார்வையை கொடுத்துருக்கிறார், நடையை கொடுத்துருக்கிறார், பேச்சை கொடுத்துருக்கிறார். ராமன் சொல்லுமே,
நீ படுத்த படுக்கையில் இல்லை இல்லை, கத்தர் உன்னை வழி நடத்தின தேவனுக்கு அவர் ஆமேன் சொல்லுமே, அவர் ஆமேன் சொல்லுமே. பாடும் முதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, நன்றி தகப்பனே. எழுந்து நின்று நன்மை செய்தீரே, நன்றி பலிபீடம் கட்டுவோ, கரங்களை தட்டி நல்ல தெய்வம் நன்மை செய்தாம், நன்றி பலிபீடம் கட்டுவோ, கரங்களை தட்டி மன மகிழ்ச்சியோடு செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மையாயிரங்கள் நன்றி பலி சொல்லி சொல்லி பாடுவோ, நன்றி தகப்பனே, கரங்களை தட்டி நன்மை அமே, நன்றி சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தமி சிந்தினிலே, சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் என்னை பாதுகாத்த தேவனே, ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு, கரங்களை தட்டி வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, பார்க்கும் கண்களை வாய்களை திறந்து பாடும் முதடுகள் கரங்களை தட்டி பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் முதடுகள் உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, கரங்களை தட்டி சொல்லுவோமா, நல்ல உறவுகளை கொடுத்த தேவனுக்காய், நல்ல சரீரத்தை கொடுத்த தேவனுக்காய், நன்றி தகப்பனே, கரங்கள் உள்ளவர்கள் வாய்கள் உள்ளவர்கள் அவருக்கு ஒரு நன்றி உள்ள இருதயமாக, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, இருக்க நல்ல ஒரு வாழ தேவையான வசதி தந்தி, சொல்லுங்களேன், இருக்க நல்ல ஒரு வாழ தேவையான கரங்க உயர்த்தி கதீனம் உழைக்க வைத்து கடனே இல்லாமல் வாழ வைத்தி, கடுமையாக தீனம் உழைக்க வைத்து கடனே இல்லாமல், நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா, சொல்லுங்களேன், அணைக்கும் கணவனை அன்பு மனைவியை, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா, குடும்ப உறவை நீ தந்தீரையா, செல்ல பிள்ளையை தந்தீரையா, குடும்ப உறவை நீ தந்தீரையா, நன்றி தகப்பனே, கரங்களை தட்டி கரங்களை தட்டி சொல்லுவோமா, நன்மை செய்திரே,
நன்றி தகப்பனே, நன்மை செய்வீரே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அவர் கொடுத்த ஒவ்வொரு நன்மையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இது வழியும் வழி நடத்துற உன்னை வருகிற ஆண்டு பயமின்றி உன்னோடு நான் உலாவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளையோடு, உன் பிசினஸோடு, வேலையோடு, உன் குடும்பத்தோடு, உன் ஜபத்தோடு, உன் விண்ணப்பத்தோடு கர்த்தர் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். நன்றி உள்ள இருதயமா அப்பா, ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி ஜபமாய் உங்களுக்கு ஜபிக்க போறேன். எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவே, உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை கிருபை இறங்கட்டும், நீதியின் தேவனே உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவனே உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வருடம் இருந்த எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்க போறோம். வருகிற வருடம், வருகிற புத்தாண்டு, வருகிற புதிய வருடம் அப்பா, கடனே இல்லாத வாழ்க்கை நீ கொடுக்க போவதற்காக நன்றி ராஜா. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க நீ கிருபை செய்வதற்காக நன்றி ராஜா. அப்பா, அந்த கடனுக்கு உண்டான ஊதியத்தை நீ கொடுக்க போவதற்காக நன்றி ராஜா. என் குடும்பங்களை வழிநடத்துகிற வருமானத்தை கொடுக்கிற தேவாதி தேவன், இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் சபைக்கு வருகிற ஒவ்வொருத்தர் மத்தியில, கைகளை உயர்த்துற ஒவ்வொருத்தர் மத்தியில் ஒரு வல்லமை மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அவருடைய வல்லமை இறங்கட்டும், வருமானத்தை ஆசீர்வதிங்க. அப்பா, சுகமெனப்பட்ட ஒவ்வொரு சரீரத்தை நீ பலப்படுத்து தேவனா இருக்கிறது. இப்பொழுது சுகத்தை கொடுக்கிற தேவன், சமாதானத்தை கொடுங்க. உம்முடைய சமாதானம் இந்த குடும்பத்துல பெருகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் படிப்பு வருகிற ஆண்டு விசேஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. தேசத்தில் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க தீர்மை தாருங்க. வருகிற ஆண்டு ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுங்க. குடும்பத்துல பெரிய சமாதானத்தை கொடுங்க. சாட்சியை வாழ கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே. சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து, கடன் பிரச்சனைகளுக்காகவும், மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும், நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29, கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்ற. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723555. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.